ஃபேம், வெல்கம் டு டிவிஎல் சைனீஸ் ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது உங்களுக்கு அந்த டிங் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, மூல்தால் ரெசிபி பற்றி தான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறோம். மூல்தால் வச்சு நம்ம ஒரு மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி மூல்தால் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நான் வந்துட்டு இந்த மூல்தால் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கால்படியாக சொல்லுவாங்களா, அந்த கால்படி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். கால்படி அரைப்படி அப்படிலாம் சொல்லுவாங்களா, இதில் வந்து கால்படி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மெஷர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க. நான் வந்து 1 வீக்குக்கு மட்டும்தாங்க நான் வந்துட்டு மூல்தால் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரேடியாக தண்ணி ஊற்றிடுறீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதிலேயே வாஷ் பண்ணிவிட்டு அதோடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எப்படின்னா, தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி அப்படி கழுவினீங்கன்னா அதோட சத்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வெடித்த பிறகு அதே மாதிரி ஒரு 2-3 மேலெல்லாம் நீங்கள் அதை வந்து கழுவிடாதீங்க. ஏன்னா அதோட சத்தும் போயிடும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு முறை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பேரலெல்லாம் வந்துட்டு ஒரு முறை வாஷ் பண்ணி முடித்த பிறகு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இதுதான் ரொம்ப முக்கியமான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா, 3 to 4 hours ஆகுது கண்டிப்பாக அந்த தண்ணியில் வந்து அந்த மூல்தால் பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கணும். சரிங்களா, நல்லா ஊறி முடித்த பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி நல்லா ஃபில்ட்ரு ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணியோ இல்லை ஏதாவது ஒரு காட்டன் துணி இல்லை டிஷ்யூ பேப்பர் எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை வந்து மூல்தால் அந்த இது அதில் கொட்டிட்டு நல்லா ட்ரையாக காய விடுங்க. நல்லா காயணும், கிட்டத்தட்ட இது வந்து காயதுக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட நல்லா டைம் கொடுங்க. அது நல்லா அந்த காத்தாட போடுங்க, நல்லா ட்ரை அந்த நல்லா அந்த ஈரெல்லாம் போய் அதை வந்து ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கீழே கொட்டணும், கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கா பார்த்து நீங்கள் அதை வந்து நல்லா காய போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது காயிற இப்போ அது நல்லா ஆறிடுச்சிங்கிறப்போ பேரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இரும்பு கடாய் மோஸ்ட்லி நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அப்படின்னாவே மோஸ்ட்லி இந்த பொரிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து இரும்பு கடாய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இரும்பு கடாய் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த இரும்பு கடாயில் உங்கள்கிட்ட மல்லாட்டை என்ன இருந்தாலும் ஓகே, இல்லை கோல்டு வினர் சன்ஃப்ளவர் எது இருந்தாலும் ஓகே, நான் வந்து கோல்டு வினர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா ஆறி முடித்த பிறகு நல்லா அந்த நம்ம ஒரு ஒயிட் துணியில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மூல்தால் ஊற வச்ச மூல்தால் அதை நல்லா ஆறின பிறகு இப்படி தான் வந்து அப்படியே உதிர்ணும், கையில் ஒட்டக்கூடாது உதிர்ணும். ஏன் இதை நல்லா ஆறி இருக்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம தண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால அந்த தண்ணி வந்து நான் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்துட்டு அது நல்லா காஞ்சிருக்கா ஆறி இருக்கான்னு பார்த்துட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லது. வெடிக்கட்டி வந்து ஸ்டீல் வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் வேணாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வேண்டாம். இரும்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இரும்பு வெடிக்கட்டி தான் வந்துட்டு ரொம்ப 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 பெஸ்ட்டு காம்போ. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் எப்படி பொறிச்சு எடுக்கிறேன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த இதுக்கு மேலே ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்துட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மட்டும் மூதல ஒரு 4 to 5 tablespoons மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த பபுள்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த மூல்தால் வந்து அந்த எண்ணெயோட கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் லைட்டாக டிப் பண்ணுங்கள். அந்தந்த டிப் பண்ணுறப்பயே அந்த நல்லா அந்த பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த வெடிகட்டியை விட்டு மேலே வரும். ஏன் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாமல் வந்து ரொம்ப ஈரமாக நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா கூட அப்படியே ஒரு மாதிரி அந்த எண்ணெய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு அந்த மூல்தால் வந்து அந்த காட்டனில் நல்லா ஆறி நல்லா அப்படி எடுத்தால் அப்படி அந்த இது உதிருதோ நமக்கு அது வந்து இந்த மூல்தால் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் வைக்கிறப்போ கொஞ்சம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இது 2 or 3 minutes மேக்ஸிமம் 4 minutes வந்துட்டு இது நல்லா சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த பப்புள்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எப்போ வந்து இந்த வந்து இந்த பருப்பு வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதோட பப்புள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கிடும். அந்த பப்புள்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா அடங்கிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், நல்லா எண்ணெயை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டாலும் சரி, இல்லை மோஸ்ட்லி டிஷ்யூவில் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் வந்து அந்த எண்ணெயை வந்து மோஸ்ட்லி அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போ இது எண்ணெயில் எடுத்து பண்ணுறதால அந்த வெடிகட்டியில் 1 or 2 மூல்தால் வந்துட்டு ஒட்டி இருக்கும், அதையும் நல்லா இது பண்ணிவிடுங்க.
அப்புறம் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு அரை ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆன பிறகு இந்த மூங்கல் வந்து நல்லா ஓரளவுக்கு எல்லா பபுள்ஸ் அடங்கின பிறகு நம்ம அந்த தண்ணியில் அந்த எண்ணெயில் வந்து அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தாங்க நிறைய பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வந்த பிறகு அந்த ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே அந்த சால்ட் என்ன ஆகிடும்னா அந்த மூங்கலோட வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா, இது மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா மொத்தம் ஒரு 7 செட் எடுத்தேன். 7 டைம் போட்டு எடுத்ததில் 4 டைம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் கண்டென்ட் ஆட் பண்ணேன். 3 இதில் வந்து நான் வந்து சால்ட்டு ஆட் பண்ணலை. அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த சால்ட் ப்ளஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றிடாதீங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு, ஏன்னா ஒன்றுத்தில் உப்பு இருந்து ஒன்றுத்தில் உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம அதை வந்து பொறிச்சு எடுத்தப்போ ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து, ஏன்னா அந்த தண்ணி கலந்து உப்பு போடுறப்போ எல்லா இடமும் அது வந்து ஒரு மாதிரி வெடிக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த டிஷ்யூ வேஸ்ட்டு டிஷ்யூ வச்சே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கல் வந்து இந்த மாதிரி வந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டிஷ்யூவில் எல்லா எண்ணெயுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். அப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயே இல்லாமல் அப்படியே ரொம்ப சூப்பராக இது வந்து மூங்கல் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப சூப்பர் ஹெல்த்தி. அதே மாதிரி நான் வந்து 1 வீக்குக்கு மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு டைட் ஹேர் கண்டெய்னர் பவுலில் வந்துட்டு நான் வந்து இந்த மூங்கல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டெய்லியும் எப்போ இது எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் எப்படி பார்த்தீங்கன்னா 11 மணி அப்படிலாம், ஈவினிங் வந்து 5 to 6. சரிங்களா, இந்த டைமிங்கில் 5 to 7 இதுக்குள்ளே நீங்கள் எந்த கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மூங்கல் வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்த்தி. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியே வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு 2 ஸ்பூன் தான் இருக்கும். அது வாங்கி தரதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.